இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பொங்கல் செய்யலாம். ஸ்வீட் பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் வேக வச்சுக்கலாம். அரை கிளாஸ் பருப்பு பாசி பருப்பு சூடு பண்ணிட்டு ஒரு கிளாஸ் அரிசியும் அரை கிளாஸ் பாசி பருப்பு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிருக்கு. மூணு விசில் எடுத்து பாருங்க, இது வெந்திருக்கிற அரிசி பருப்புக்கு ஒரு கிளாஸ் வெல்லம் தேவைப்படும். அந்த வெல்லத்தை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி சூடு பண்ணோம்னா இப்படி கரைஞ்சி போயிடும். அந்த கரைஞ்ச வெல்லம் இந்த அரிசி பருப்பில் ஊற்றிட்டு இருக்கிறேன் பாருங்க. ஒரு கிளாஸ் தேங்காய் துருவி எடுத்துருக்கு பாருங்க. ஒரு கிளாஸ் தேங்காய் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணியிருக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்காக. கேஸ் மேல வச்சு எலச்சி போட்டுட்ருக்குறேன். இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பாயில் ஆகட்டும். சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஃப்ரை பண்ணி வச்ச அந்த முந்திரி திராட்சை கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேலே போட்டுட்ருக்குறேன் பாருங்கள். ஸ்வீட் பொங்கல் எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது. ஸ்வீட் பொங்கல் ரெடி.